ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். போன வாரம் வந்திருந்தோம், ஸோ இந்த வாரமாக வந்திருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ மாடுகள் வந்திருக்கு, எந்த மாதிரியான கன்றுகள் வந்திருக்கு, கரை மாடுகள், அப்போ ரேஸ் போகக்கூடிய மாடுகள்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் சந்தைக்கு போய்ட்டு பார்க்கலாம். குந்தாரப்பள்ளி சந்தை, குந்தாரப்பள்ளி சந்தை ஓரளவுக்கு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. மண்ணெல்லாம் கொட்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது சேர் சகதியமாக இருந்தது. பக்கத்துலேயே ஏரி இருக்கிறதுனால வந்து தண்ணி வந்து பள்ளமாக இருந்ததுனால வந்து இங்கே ரொம்ப சேர் சகதியமாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு மண்ணெல்லாம் கொட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. சந்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கூடியிருக்கு இந்த வாரம். வீட்டில் வியாபாரி நம்ம ஊர் நாட்டில் எல்லாம் வாங்கி எட்டுனது ஏதோ மாட்டுக்கு 500-1000 கிடைச்சு. சரி 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 சரி. வீட்டில் வளர்த்துட்டு இருந்தது இல்ல, நாங்க வாங்கிட்டு வந்தோம். வியாபாரி தான் இது, வீட்டில் வளர்த்துட்டு இது. இந்த வாரம் எப்படிண்ணா இருக்கு சந்தை? பல் வச்சுச்சானா? அது பல் வச்சிருக்கீங்களா? இது ரெண்டு பல்லு, நாலு பல்லு, அது பல் பல்லு. இது என்ன ரேட் நான் சொல்லியிருக்கீங்க? 35 வந்தா கொடுத்து. நீங்க என்ன, எந்த ஊர்?
கந்திக்குப்பம் அங்க திருப்பத்தூர் சைடு ரைட் ரைட் பர்கூர் தாண்டி கந்திக்குப்பத்துல இருந்து வந்திருக்காங்க. ஓடுதுங்களா? ரன்னிங் விட்டுருக்காங்களாம் சுமாராக ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேல்ஸ் பண்ணு ஓடுற மாதிரி கண்ணு கடன் பிரச்சனையா இருக்கு. குடும்ப பிரச்சனை குடும்ப சூழ்நிலை 35,000 சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பத்திக்கல பாரு பேப்பர்ல வரும் முஸ்லீம் பேப்பர்ல வரும். இது எத்தனை பழனா? கடை. இது ஏர் மாடுங்களா இல்ல சும்மா வீட்டான வளர்த்துனந்த மாடு தான் கடை? எவ்வளோ ரேட் நான் சொல்லியிருக்கீங்க? அது 40 ரூபா சொல்லி 40 ரூபா. எல்லாம் எல்லா ரேட்டையும் பழகுமா? கடை முளைப்பு வீட்டான வளர்த்து இந்த காலை தான் 45,000 சொல்லியிருக்காரு அண்ணன். கந்தி குப்தலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கடேரி கண்ணு அது மயில கலரு. என்னண்ணா காசு கொடுத்துமா? பல்லு வச்சிருக்கானா? பல்லு ரெண்டு பல்லு வச்சிருக்கா. எவ்வளோ? 22,000 சொன்ன. 22,000 பல்லு வச்சிருக்கா ரெண்டு பல்லு 22,000 கடேரி கண்ணு. அந்த கண்ணுகளாண்ணா இது ரெண்டு 24,000 கேட்குறாங்கண்ணா. 30,000 வேலை சொல்கிறேன். இப்போ எப்படி இருக்கு? இருக்கு இந்த வாரம். இந்த வாரம் கொஞ்சம் போன வாரத்தை விட பரவாயில்ல. பரவாயில்ல. ஓகே ஓகே ரேட்டு பரவாயில்ல. யூடியூப் போட்டோ மாடு கரவை மாடு மாடு கடை. நீங்க எங்கிருந்து வரீங்க? சொல்லுகிறேன். அது எவ்வளோ ரேட் சொல்லிருக்கீங்க? 42. அண்ணா இது என்ன இதுனா எந்த ஊருக்கு மாட்டினது? சூளகிரி தான். சூளகிரிலேருந்து வந்துருக்காங்க ரெண்டுமே. போ
பொட்டு தான் 42,000 சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம் இது ரெண்டு நாளுங்களா? எவ்வளோண்ணா ப்ரைஸ்? 75,000 சொல்லிடுவாங்க. ரெண்டு ஒன்று நாலு. இது எந்த ஊர் மாடுங்கண்ணா? தருமபுரி. தருமபுரிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ணன். 75,000 சொல்லியிருக்காங்க. பேசுனா முன்ன பின்னா பேசி கொடுத்துருவாங்க அண்ணன். பொட்டையாவது காலைக்கண்ணா? காலகண்ணா. காலகண்ணா ஜோடி, நீங்க எங்க ஐயா வரீங்க? தருமபுரிலிருந்து வரும். தருமபுரிலிருந்து? தருமபுரி. ஆ, தருமபுரிலிருந்து நிறைய அங்கே வருது. தருமபுரில் தான் சந்தை, அந்த பக்கம் எதுவும் இல்லைங்களா ஐயா? பெரிய சந்தை? பெரிய சந்தையாக இருந்துச்சு. எல்லாப்பா சந்தை சேர்றதில்ல. நம்ம தருமபுரி பக்கம் வந்தாட்டா கடுத்தூர்னு ஒரு சந்தை ஞாயிற்றுக்கிழமை சேரும். அதெல்லாம் நின்று போச்சு. சந்தையே இல்லை, சந்தையே நின்று போச்சு. அதனால இங்கே கொண்டு வர வேண்டியது. அங்கே தான் கொண்டாடணும். நான் வேறு கொந்தாரப்பள்ளி தான். கொந்தாரப்பள்ளி தான். பல்லு வச்சுருச்சிங்களா ஐயா? அது பல்லு வைக்கல. காலைக்கண்ணு இன்னும் பல்லு வைக்கல. என்ன ரேட் ஐயா சொல்லியிருக்கீங்க? இதுங்க 50க்கு மேலே, 52, 52, 53 சொல்லுது வேலை. ஆ ஆ, சரி சரி சரி. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஏருக்கு யூஸ் பண்ணலாமா? ஏருக்கு யூஸ் பண்ணலாம். வண்டி நல்லா பா போய் யாரு நல்லா ஹைட்டாக வருங்களா அதுங்க? ஆ, ஹைட்லாம் வரும். ஆ ஆ, வரும். நல்லா வரும். பல்ல வைக்கல கண்ணுங்க. ஏருக்கு யூஸ் பண்ணலாம். தருமபுரிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே சந்தை ஆல்ரெடி போட்டிருந்தாங்களா? அந்த சந்தையெல்லாம் இப்போ வந்து இப்போ சந்தையை போடுறதுனால இங்கே கொந்தாரப்பள்ளி தான் கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை பல்ல இது? 6-6 பல்லுங்களா? இது எங்கேருந்து கொண்டு வந்த காலை? காவேரிப்பட்டினம். ஏற்காலை இல்லை. ஏர்லாம் பழகிருக்காங்க. காவேரிப்பட்டினம் தான் வந்திருக்கேன். 6-6 பல்லு. என்ன ரேட் நான் சொல்லியிருக்கேன்? 85. 85,000. பழக்கத்துக்கெல்லாம் எப்படின்னாங்க? எல்லா பழக்கமும் சொன்னாங்க. ஏறு பழக்கம், வண்டி பழக்கம் எல்லாமே இருக்கு. ஆ, இல்லை ஆட்களை இப்போ வீட்டில் வளர்க்குற ஆளு என்ன பண்ணா? எல்லாருக்கிட்டே வளர்க்க ரொம்ப வளர்க்கும். பாய்ச்சலெல்லாம் வளர்க்குறது எல்லா வீட்டில் பொம்பளைங்களாம் பிடிச்சிருக்காங்க. பொம்பளைங்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க எல்லாருக்கும். பழக்க மூலம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே பழகமா, பாய்ச்சல் கிடையாது. 85,000 சொல்லியிருக்காங்க. எடுக்கு ரேடி ரேடி. இது எந்த ஊர் கண்ணுண்ணா? வேலம்பட்டி. ஓகே. இது வீட்டில் வளர்த்த கண்ணுங்க. பல்லெல்லாம் இன்னும் வச்சுருக்காதுண்ணா? இன்னும் வைக்கல. ரெண்டுமே பட்டுனா? ரெண்டுமே பட்டிங்களா? ரெண்டுமே பார்த்தோன்னா இப்போ கடியேறி கண்ணுங்க. ரெண்டுமே பொட்ட கண்ணு தான். நல்லா மயில கலரில் பார்த்தோன்னா ரெண்டும் ஒரே சேம் கலரு, சேம் சைஸில் ஹைட்டு, நல்ல ஹைட்டு வரும் கண்ணுங்க.
எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? 60 சொல்லி கேட்டேன். எவ்வளோண்ணா கேட்டாங்க? பழக்கத்துக்கெல்லாம் எப்படிண்ணா? பழக்கத்துக்கெல்லாம் எப்படி? பழக்கத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, யாருனா பிடிச்சிக்கலாம். ஓகே, பழக்கத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லணும்னா, வாங்கிட்டு போகிறவங்க எந்த தொந்தரவும் இல்லாமல் லேடிஸ் ஜென்ஸு எல்லாமே வந்து பழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதுவாக தான் இருக்குது பார்க்க, 60,000 சொல்லிட்டுருக்காங்க ஜோடி. இது வந்து நம்ம நாட்டு மாடுங்களா இல்லை மேற்கு நாட்டு மாடு? நாட்டு மாடுங்களா? நாட்டு மாடு, நாட்டு மாடு. நீங்க எங்கிருந்து வைக்க வரீங்க? காவேரிப்பட்டினம் வில்லேஜ், காவாப்பட்டி. காவாப்பட்டி, ஓகே ஓகே. என்ன பல்லையா அது? காலை பல்லு இல்ல, பல் வைக்கல. இன்னும் பல் வைக்கல? பல் வைக்கல. ஓகே 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 ஓகே. எவ்வளோ ரேட் சொல்லியிருக்கீங்க? 40 ரூபா. காலை வந்து எப்படி வீட்டில் பழக்கத்துக்கு? ஆ, வளர்க்குறது நல்லது. பழக்கமெல்லாம் எப்படி? எல்லா ரேட்டையும் பழகமா? எல்லாம் பழகம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வியாபாரிங்களா ஐயா இல்லை உங்கள் சொந்த வியாபாரிங்க? வியாபாரிங்க, வியாபாரி. ஓகே ஓகே. எவ்வளோ சொன்னீங்க? 40,000 சொல்லியிருக்காங்க. காலை கண்ணு, ஒரே ஒரு கண்ணு தான் கொண்டு வந்திருக்காங்க. காவேரிப்பட்டினம் பக்கத்துலேருந்து எடுத்து வந்திருக்காங்க. காலை கண்ணு வாங்கி கட்டியிருக்காங்க, ரெண்டும் ஒரே சைஸு. நல்லா இருக்கு கண்ணுங்க, வளக்கு வளப்பு கண்ணு. ரெண்டு காளைகள் இருக்கு, தரமா இருக்கு காளைகள். ரெண்டும் ஒரே சைஸ் தான், ஒரே மாதிரியே இருக்கு காளைகள். எந்த ஊர் காளைங்க ஐயா? அது எந்த ஊர் காளை? பதங்கல் மந்தியா ஐயா? பதங்கல் மங்க வந்து இல்லையா? ஆ, அந்த சந்தை. ஓகே, சரி சரி சரி. எத்தனை பல்லு? ரெண்டு பல்லு. என்ன ரேட்டு, ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ரேட்டா? ரேட்டு ரேட்டு 1.30. 1.30. ஓகே, ரெண்டு பல்லு 1.30. காளைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக, நீங்கள் பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க. கோபுரமெல்லாம் நல்லா இருக்குது. இது வீட்டிலேயே வளர்கிற கண்ணுங்களா இல்லை என்னென்ன வேலை செய்வாங்க? வேலை செஞ்சிருந்தது ஏர் ஓட்டு, ஏர் எல்லாம் ஓட்டுறாங்க. ஏர் எல்லாம் எந்த ரோசன் இது? ஒன்று 30 சொல்லியிருக்காங்க ஐயா. இது பெங்களூர் கண்ணுங்களா? இல்லை இல்லை, இங்கே கண்ணு. லோக்கல் கண்ணு தானே? நாட்டு கண்ணு. இப்போ எடு. என்ன காலை கண்ணில் போட்டிங்களா? பொட்டை பொட்டை கண்ணு, பொட்டை கண்ணு ரெண்டுமே. ரேட் நான் சொல்லியிருக்கேன், எவ்வளோ ரேட் சொல்லி? ரேட் 45. 45 சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்து? அவர்
காவேரிப்பட்டினம் பார்த்தா போறோம். நீங்க வியாபாரிங்களா? 45,000 சொல்லியிருக்காங்க பொட்டக்கணுங்க ரெண்டுமே. 45,000 சொல்லியிருக்காங்க. காவேரிப்பட்டினத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நாட்டு இனம்தான் அது. காளைக்கண்ணு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா காளைக்கண்ணுங்க அதாவது ஏர் ஓட்டக்கூடிய கண்ணுங்க வந்து நிறையா வந்திருக்கு ஜோடி வீட்டு வளர்க்குறதுக்காக. நல்ல தரமான கண்ணுங்களாம் ஒரே மாதிரியான சைஸ்லாம் நிறையா ஜோடி பார்த்துருக்கேன். எவ்வளோ ஜோடி இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55,000 சொல்லியிருக்காங்க ஜோடி காளைக்கன்றுகள். தரமான காளைக்கன்று. அடிக்கப்பட்டாடி ஃபுல்லாக வந்து சந்தை. அவனுக்கு ஒரு போட்டோ எடுத்து போடுங்க. எல்லாம் வர எல்லா போட்டோவில் வர வியாபாரம் முடிச்சுங்களா? எவ்வளோ முடிச்சு? 21. ஒன்றும் இல்லை.21,000 முடிஞ்சிருக்கா. இன்னும் பல்லு வைக்கல சொல்லிருக்காங்க. சரிங்க. காளைக்கன்று 15,000. பல்லு வைக்கல இல்லை ப்ரோ? பல்லு வைக்கல. 15,000 சொல்லியிருக்காங்க. கண்ணு நல்லா இருக்கு ஹைட்டா. இது நம்ம நாட்டு கண் தான். ஓகே.